let's start over it, okay? Let's meet in Sithanavasal. Thank you. Finally, we have arrived at Pudukota Road. That's Tiruchi to Pudukota and the US Pudukachu. So, Randapakame Pata or Akanda Kadu Maravan or Birthday, it is a more Pachapa Center, Burgat, or Lokerko. Smoother, the water the Gunda, blow smoother. An amount of the minimum level of vibration Pagam Dula. Yeah. Correct, போன வீடியோல வந்து நான் சீட்டை பத்தி பேசிட்டு இருந்தேன். அது ஆக்சுவலா என்னன்னா இப்ப மீட்டியாரா இருக்கும் தண்டபடா இருக்கட்டும் மாலையனா இருக்கட்டும் சீட் வந்து ஒரு கர்வ்டு சீட்டா இருக்கும் பிளஸ் ஸ்பிளிட் சீட்டா இருக்கும். ஸோ ஸ்பிளிட் சீட்டுங்கிறப்ப நமக்கு வந்து அது ஒரு கம்ஃபர்டபுளா ஓட்டுறவங்களுக்கு இருக்கும். ஸோ ஹிமாலயன் ரைடர் வந்து நம்ம வண்டியை ஓட்டுட்டு எனக்கு ஹிமாலயன் கூட கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் நான் ஃபீல் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ப்ளஸ் ஹிமாலயன்ல வந்து ஒரு மினிமல் லெவல் ஆஃப் வைப்ரேஷன் இருக்கும். நம்ம அதில் வைப்ரேஷன் குடி கூட கிடையாது. நான் வந்து ஒரு 170 அந்த ரேஞ்சிலலாம் கூட க்ளோஸ் பண்ணேன். க்ளோஸ் பண்ணப்போ எனக்கு கொஞ்சம் கூட வைப்ரேஷன் நல்லா ஃபீல் பண்ணுது. ஸோ ஓகே, ஒரு நம்ம இப்போ புதுக்கோட வைப்ரேஷன் கட்டாயி சித்தனவாசல் அந்த ரோட்டுக்குள்ளே வந்துட்டோம். இங்கேருந்து நேரில் ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்களா இருக்குமா? ஆ, அந்த லெவலில் தான் இருக்குது. ஸோ பக்கம் வந்துட்டோம் நினைக்கிறேன். ஸோ நல்லாயிருக்கு, ஓடுறதுக்கு ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ யா, கமிங் பேக் டு த சீட்டு, பேக் சீட்டுக்கே வரேன். பேக் சீட்டை பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னா ரொம்பவே பில்லியன் உட்காரதுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பில்லியன் தான் சொன்னாங்க. நான் சொல்கிறேன், நான் இப்போ வரைக்கும் பின்னாடி உட்காரல. ஏன்னா நான் வந்து நான் மட்டும் தான் இப்போ சிங்கிள் ஹேண்டடாக ஓட்டிட்டுருக்கேன். ஸோ நான் யார்கிட்டையும் தரல, அப்படியே தந்தாலுமே வீட்டில் ரொம்ப கொடுத்தாலும் தனியாக தான் ஓட்டிருப்பேன். ஸோ நான் பின்னாடி உட்காந்தாலும் இன்ஸ்பெக்டர் எப்படி சொல்ல டிடெக்டிவ் மாதிரி உட்காரல. ஸோ பின்னாடி உட்காந்துருக்கும் போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்லிட்டு பில்லியன் சொன்னாங்க. அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஏன்னா அவங்க கொடுத்துருக்க அந்த உள்ளே கொடுத்துருக்க ஃபோம் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க, நல்லா இருக்குன்னு. ஸோ நான் பின்னாடி உட்காந்து பார்த்துட்டு ஃபியூச்சர் பின்னாடி உட்காந்து பார்த்துட்டு இருக்குன்றது சொல்கிறேன். ஆனால் முன்னாடி உட்காந்து ஓட்டுறப்ப எனக்கு வந்து ப்ளசன் தாங்க, அது டோட்டலாக ப்ளீஸ் ஹெவன் என்ன வேணால் சொல்லலாம், அவ்வளோ நல்லா இருக்குது. அது பாருங்கள், நம்ம வண்டி அப்படியே போகிறதா இருக்கிறோம். வண்டி போகுது, அந்த சைடு ரைட் சைடில் சூரியன் அப்படியே அஸ்தமனம் ஆகிட்டு இருக்குது. சூரியன் அஸ்தமனம் ஆகிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம வண்டி அப்படியே அந்த சைடு ஒரு சூரியன் அஸ்தமனமாக இந்த சைடு நம்ம சூரியனை உதிச்சு இருக்குது. அப்படியே சூப்பராக போயிட்டுருக்கு. ஒரு இந்த ரோடை பாருங்கள், ப்ளசன்ட்டு அவ்வளோ ஒரு ஜாலியாக இருக்குது, என்ஜாய் பண்ண முடியுது. ரெண்டு சைடுமே இதை வந்து நான் கிளியராக சொல்லுவேன், ஒரு கேரளா மாதிரி இருக்குது, ஒரு மினி கேரளா மாதிரி. ரொம்ப சொல்லிட மாட்டேன், எக்ஸாஜரேட் பண்ணி பேச சொல்கிறேன், ஒரு மினி கேரளா மாதிரி இருக்குது. அப்படியே ஒரு ப்ளசண்ட்டாக, அப்படியே ஒரு சூப்பராக தான் இருக்குது. அப்படியே ஸ்மூத்தாக போயிட்டே இருக்கலாங்க. பெட்ரோல் போட மட்டும் காசு கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா போய்கிட்டே இருக்கலாம். ஸோ இல்லை வேண்டாம், ப்ளூவாக இல்லையா? வேறு வேறு என்ன சொல்கிறேன் தெரியல. எனக்கு என்ன இந்த கேவ்லலாம் அப்படியே இந்த பெண்ட்லலாம் அப்படியே நல்லா நம்ம வந்து இப்படி சொல்லி படுத்து எழுந்திருக்க முடியுது அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக ரேஸில் படுகிற மாதிரி படுக்க முடியாது. அது வந்து காண்டினென்டல் ஜிடியில் இன்னுமே கொஞ்சம் கஃபே ரேசிங் ஸ்டைலாக இருந்தாலும் இன்னுமே நல்லா படுக்கிறது யூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. நான் காண்டினென்டல் ஜிடி நான் வந்து அந்தளவுக்கு ஓட்டி பார்க்கலாம், நான் கொஞ்சம் தான் ஓட்டேன். ஸோ நம்ம வண்டியை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த பெண்டாக இருக்கலாம், சூப்பராக பெண்டாக முடியுது. கிரவுண்ட் கிளியரன்ஸை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு பார்த்திங்களா, ராஜன் குறுக்க ராஜன் வரும். ஸோ நம்ம எல்லோரையும் ஒன்றி நிற்கிறது இந்த ராஜன் தான். ஜாக்கிரதையாக இருங்க ரோட்டில் போகிறப்ப, நம்ம மட்டும் இல்லை நம்மளுக்கும் ஒன்றாகக்கூடாது, நம்மளுக்கு ஆப்போசிட்டில் போகிறவங்களுக்கு ஒன்றாகக்கூடாது. இந்த மாதிரி சின்ன சின்ன ஜீவராசிகளுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன உயிரினங்களுக்கும் ஒன்றாகக்கூடாது. நான் யூடியூப் கண்டென்ட்டுக்காக பேசுகிறேன், பொதுவாக நான் வந்து ஒரு டாக் வருவேன். ஸோ நான் சொல்கிறேன், டாக் இல்லை இந்த விலங்காக நல்லாயிருக்கும் பார்த்துக்கலாம்.